இன்னைக்கு நீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அந்த அவல்ல ஸ்வீட் புட்டு அண்ட் கார புட்டு அந்த மாதிரி செய்யற மாதிரி. அவல்ல ஸ்வீட்டாவும் பண்ண போறீங்க, புட்டு காரமாவும் பண்ண போறீங்க. சரி, இப்போ முதல்ல நாம என்ன போட்டு ஸ்வீட் பண்ணலாம்? ஸ்வீட் போட்டு பண்ணலாமா? சரி, ஓகே. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு ஒரு தடவை சொல்லிடுங்கம்மா. அவல் மெயின். அவல்ங்கிறது வந்து ரெண்டு வகையான அவல் இருக்கு இல்லையா நமக்கு? ஆமாம், சிகப்பா இருக்கும். சிகப்பு அவல் வேண்டாம், வெள்ளை அவல். வெள்ளை அவல் சரி, அது கெட்டி அவல். அதுலேயே பாம்பே அவல் ஒன்று இருக்கு, கெட்டி அவல் ஒன்று இருக்கு. கெட்டி அவல் எடுத்துனா தான் நமக்கு வந்து இது காணும், புட்டு நிறையா காணும். சரி, தேங்காய், முந்திரி, ஏலக்காய், வெல்லம், நெய் நெய், அவ்வளவுதான் ஸ்வீட்டுக்கு. ஸ்வீட்டுக்கு சரிம்மா. இப்போ வந்து இந்த அவல் வந்து எவ்வளோ அளவுக்கு இப்போ நீங்க ஒரு கப் அவல் எடுத்துனோன்னா முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். சரி, இந்த ஒரு கப் அவலுங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த புட்டு வரும்? ஒரு ரெண்டு பேர் சாப்பிடலாம், கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றோம். இதை வந்து நீங்கள் எப்படி செய்ய போறீங்கன்னு ஒரு தடவை சொல்லிடுங்களேன். செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம் எப்படி செய்ய. சரி, முதல்ல அவல வறுத்துக்கணும். சொட்டு நெய் விட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துக்கணும். வறுத்து அதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி சலிச்சுடணும். எதுவும் இது இல்லாத சலிச்சு எடுத்துடணும். சலிச்சு எடுத்துட்டு வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரில் ரெண்டு மஞ்சப்பொடி போட்டு ஒரு உப்பு போட்டு அதை பெசரிடணும் அந்த மாவில். ஓ, அப்போ வெந்நீரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி விட்டு விட்டு அந்த மாவில் பெசரி விடணும். பெசரிட்டோன்னா அது கொஞ்சம் இதுதான் மூடி வச்சிடணும். அது பெசரின மாவு, அதை மூடி வச்சிடணும் தட்டு போட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் அவங்க வந்து அந்த அவலில் வந்து நல்லா வறுத்துட்டு வறுத்து பொடி பண்ணி அதை வெந்நீர் விட்டு பெசரி வச்சது. அது இந்த மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்ததுனால இந்த கலர் வரக்கூடிய நம்ம இதுதான் அவங்க இந்த மாதிரி பெசரி வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் ஊறணும் இல்லையா? இது ஊறணும் இல்லை, அந்த சூடு ஆறுற வரையிலும் அதை மூடி வச்சிருந்தா போறோம். அந்த வெந்நீரோட சூடு ஆறுறது இல்லை, அது வரையிலும் மூடி வச்சிருந்தா போறோம். இதுதான் அந்த புட்டுக்கான இதை முதல்ல பண்ணி வச்சுனோம். சரி, அதுக்கப்புறம் நெய் விட்டு ஏலம் முந்திரியை வறுத்து எடுத்துட்டு தேங்காயை வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயை வறுத்து எடுத்துட்டு முந்திரியை வறுத்து எடுத்து ஏலக்காய் பொடியை போட்டு இதெல்லாம் வந்து அதுக்கு முக்கால் ஒன்றுக்கு முக்கால் ஒரு கப்புக்கு ஒரு கப் அவளுக்கு முக்கால் கப் முக்கால் கப்பு வெல்லம். அந்த வெல்லத்தை எடுத்து பாகு வச்சுக்கணும், கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி பாகு வச்சுக்கணும். சரி, பாகு வச்சுட்டு அந்த பாகில் ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு இந்த ஸ்வீட்டுக்கு வச்சுருக்கோம் இல்லையா அந்த அவளோட பொடியோட இதை விட்டு கலந்து மூடிடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னாக்கா அது உள்ளேயே நல்லா ஊறிடும். இனிப்பெல்லாம் அதில் ஊறிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை எடுத்து கலந்துட்டு தேங்காயை நெய்யில் வறுத்து வச்சுக்கோம்ல, முந்திரி தேங்காயெல்லாம் வறுத்து வச்சுருக்கோமே அதையும் அதோட போட்டு ஏலக்காய் பொடி போட்டு ஆட் பண்ணி எல்லாம். சரி, இப்போ அவங்க வந்து இவங்க நீங்கள் ஏற்கனவே வந்து முந்திரி வறுத்து வச்சுருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அது வறுக்கணும். ஆமாம், இப்போ இந்த தேங்காவை நம்ம வறுக்க போகிறோம். ஆமாம், அதே மாதிரி இப்போ நான் அவங்க வெல்லம் சொன்னாங்க இல்லையா, வெல்லம் வந்து பாகு வைக்கணும். பாகு வைக்கணும். இவங்க வந்து வெறும் வெள்ளத்தை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிருந்தாங்க. அந்த வெள்ளம் வந்து கெட்டியாக இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கரைச்சா மண்ணு அடியில் எதனா தூசி இருந்தா அதெல்லாம் அப்படியே கீழே போடுற இடம் இல்லையா. அதுக்காக சரி மா, இப்போ நம்ம செய்யலாமா? ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு அந்த தேங்காயை வறுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த நெய் ஆட் பண்ணலாமா? போதுமா? இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ நெய் விட்டாச்சு, இதில் இப்போ தேங்காய் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். இது எவ்வளோமா தேங்காய்? இது ஒரு கப் இருக்குது, இதில் பாதி போட்டுடா போகிறோம். போதுமா? இந்த அளவுக்கு. ஆ, ஒரு இவங்க சொன்ன அந்த ஒரு கப் வெல்லம் இல்லையா, அதுலேயே பாதி நான் எடுத்துட்டேன் இல்லையா. தேங்காய் வாசனை வர அளவு வறுத்துக்கணும். இப்போ நம்ம நெய் விட்டு நல்லா இந்த தேங்காவை வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்துருக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம் இல்லையா? வாசனை வந்து விட்டு இதில் எடுத்து கொட்டிடணும். அதில் கொட்டிடணுமா? கொட்டிட்டுமா? இப்போ ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதோட சேர்த்த மாதிரி அந்த அவலும் தேங்காய் போட்டுருவோம். அந்த அவல் மாவில் ஓகே போட்டாச்சு. அடுத்து பாகு அதில் வச்சிடும். இப்போ வந்து இவங்க இதை வந்து பாகு காய்ச்சலை வெறும் வெள்ளத்தை வந்து தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுருக்காங்க. அது வந்து இதை ஊற்றிடலாமாம்மா? ஊற்றிடலாம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். விடலாம் இல்லை, பாகு காயறது கொண்டாங்க. இப்போ இந்த இதை வந்து நம்ம சிம்மில் இருக்கட்டுமா இல்லை இல்லை ஹையிலே இருக்கலாம் இருக்கலாம் சட்டுன்னு காயணுங்கிறதுனால ஹையில் வச்சுக்கலாம். ஆமாம். இப்போது நம்ம பாகுக்காக வச்சுருக்கோம். இது என்ன பதத்தில்மா வரணும்? இந்த பாகு கெட்டி பதம். நம்ம அந்த தொட்டு பார்த்தா தொட்டு பார்த்தா கெட்டியாக உருடுற பதமாக வரணும். அந்த அளவுக்கு பாகு வரணும். நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கணும் இல்லையாம்மா? நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது அந்த நுரைச்சி கெட்டியாகிற மாதிரி பதம் வரும். அப்போ எடுத்து இதில் கொட்டி கலந்து முந்திரி போட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த புட்டு மாவு இருக்கு இல்லையா, அதில் வந்து தேங்காய் நெய்யில் வறுத்து தேங்காய் போட்டிருக்கோம். இப்போ ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி இருந்து அதையும் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டுடலாம் ஏலக்காய் ஏலக்காய் தூள். இது வந்து ஏலக்காய் பொடி பாருங்கள், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இருக்குது, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கடைசியாக இன்னும் இந்த பாகு மட்டும் தான் ஆட் பண்ணி பாகு சேர்க்கணும். அம்மா இன்னொரு தடவை அந்த மாவு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கெட்டி அவல் அவல் கெட்டி அவலில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும். அதை நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணினோம்னா பொடி ஆகிடும். அதை சலடையில் சலிச்சிட்டோன்னா சலிக்கணும். கொஞ்சம் சலித்து எடுத்துட்டோன்னா ஒரே சீராக இருக்கும் ரவை. வடச்ச ரவை ஒரே சீராக வரணுங்கிறதுக்காக சலி. ஏன்னா மிக்சியில் சிலது வந்து பொடிஞ்சிருக்கும் பொடியாமல் இருக்கும். அதுக்காக அதை கொஞ்சம் இப்போ சலித்து எடுத்துன்ட்டு அதில் கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஒரு உப்பு போட்டு அந்த வெந்நீர் நல்லா கை சூடு நல்லா சூடாக வர வரல வச்சுருந்து அந்த மாவு தண்ணி தெளிச்சு தெளிச்சு மூடி வச்சிடணும். அந்த சுடு தண்ணி அப்படியே ஆறு அளவுக்கு அப்படியே சாஃப்ட் ஆயிடும் அந்த மாவு. எல்லாருமே வந்து அரிசி மாவுல புட்டு பண்ணுவாங்க, அதுவும் உண்டு. அது வந்து ரொம்ப வேலை கொள்ளுங்கிறதுனால அது ரொம்ப ஈஸியானது. அதே நேரம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம உணவுல சேர்த்து ஆசையா சாப்பிடுவாங்க. அரிசி மாவு புட்டுன்னா அது ஒரு டிஃபரெண்ட், அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட். இப்போ இந்த பாகு கொதிச்சுட்டு இருக்குறல்ல, இப்போ இது வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த உருள்ற பதம் அப்படியே அதை எடுத்து பார்த்தா அப்படியே தண்ணியில் விட்டு பார்க்கணும். ஓ ஆமாம், இதை தண்ணியில் விட்டால் தண்ணியில் கொஞ்சம் இதில் விட்டு பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிற மாதிரி வரும். அது டேஸ்ட்டுக்காக நம்ம இப்போ தண்ணி வச்சுருக்கோம் இந்த பவுலில். இதில் எடுத்து இன்னும் கொஞ்சம் இருந்து எடுத்து விட்டிங்கன்னா அதில் கையில் எடுத்தோன்னா கையில் எடுக்க வரும். இப்போ இந்த டெஸ்ட் பண்ண போகிறோம் நாம். வெறும் பச்சை தண்ணியில் இதை அப்படி இப்படி விடணும். ஓ அது ஒட்டாமல் அப்படியே வரும், கையில் எடுக்க வந்துடும். ஓ பதங்களா அந்த இதை அப்படியே கையில் எடுத்துட்டாங்க, அந்த பாக் கையில் எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஆஃப் பண்ணிடலாம் இல்லையாம்மா? ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை இதில் போட்டு நம்ம கலந்துடலாம். ஏன்னா சூடாக இருக்கு இல்லையா, அதனால இந்த மாவை வந்து இவங்க இந்த பாகில் போட்டுடுறாங்க. ரெடி ஆகிடும். ஆமாம் ஆமாம். இப்போது அந்த பாகு வந்து அந்த பதம் வந்து அதனால தான் அந்த பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் இல்லையா? ஆமாம். கொஞ்சம் இலசா இருந்ததுன்னா தண்ணி விட்டு பேசுகிற மாதிரி ஆகிடும். ஆமாம். அது இல்லாத கொஞ்சம் கெட்டிப்பாக இருந்ததுன்னாக்க உங்களுக்கு இதுவாக வரும். இப்போது ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ரெடி ஆகிடும். இந்த ஸ்வீட் புட்டு அவல் புட்டு மேலே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடுங்க. அப்படியா? இப்போ இதில் நீங்கள் மீதி இருக்கிற நெய் அப்படியே நம்ம விட்டுடலாம், அதில் மேலே விட்டுடலாம். பார்க்க வந்து கேசரி பதத்தில் வந்துடுச்சு. ஆறினாக்க உதிர்ந்துடும். அப்படியா? ம், இப்போ அது சூடு இருக்குல்ல, பாகு சூடு இருக்கு இல்லையா? ஆமாம். அதனால் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆறு எடுத்துனாக்க நல்லா பொல பொலம் ஆகிடும். இப்போது ஸ்வீட் புட்டு ரெடி, ஸ்வீட் புட்டு ரெடி ஆகிடுச்சு. சரி, நம்ம இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காரப்புட்டு எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். காரப்புட்டுக்கும் இதே மாவு தான், அதே தான். பாருங்கள் இவங்க அந்த ஃபஸ்ட்டு மாவு சொன்னாங்க இல்லையா புட்டு மாவு, அதே தான் இப்போ காரப்புட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அவளை வந்து நல்லா நெய் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி பொடி பண்ணி மிக்சியிலே போட்டு பொடி பண்ணிக்கலாம். சலிச்சுட்டு சலிச்சுட்டு அந்த வெந்நீரில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த தண்ணியை நல்லா விட்டு விட்டு அப்படியே பிசறி வச்சுருக்காங்க. அதே நம்ம அந்த ஸ்வீட் புட்டுக்கு பண்ண மாதிரியே தான் இந்த மேல் மாவு. இப்போது காரப்புட்டுக்கு என்னென்ன தேவைன்னு முதல் சொல்லிடுங்கம்மா. கடுகு
கடுகு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், பெருங்காயத்தூள், மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, இதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தா போதும். ஆமாம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை வச்சுருக்காங்க, எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. தாளிக்காய் எண்ணெய், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு, உப்பு, எலுமிச்சை சாறு. இது வந்து எவ்வளோமா வேணும் இதுக்கு? எலுமிச்சை சாறு இதுக்கு வந்து கால் மூடி பிழிஞ்சிருக்கேன். அப்படியா? கொஞ்சமாக இருக்கேன், ஒரு கப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இது அதுக்கு ஒரு கால் கால் மூடி எலுமிச்சை பழம் சாறு, சாறு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். மஞ்சள் அம்மா, இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாமா? ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காரப்பொட்டி இல்லையா, பற்ற வச்சுக்கலாமா? கொஞ்சம் ஆயில், கொஞ்சமாக இப்போ எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் தாளிக்கிறதுக்காக கடுகு, கடுகு, கொஞ்சமாக இருக்கிறதுனால கருதல் போகிறோம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், இப்போ நம்ம வந்து எண்ணெய் வச்சு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், இஞ்சி. இப்போ இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதை ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள் ரெண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சள், ஏற்கனவே அதில் போட்டிருக்கோம். இதுவே இருக்கு. எலுமிச்சை சாறு, உப்பு போடணும் இல்லையா? இல்லை அதில் போட்டேன். எலுமிச்சை சாறில் அதுக்கு தேவையான உப்பு போட்டு, சரி, எலுமிச்சை சாறில் உப்பு போடலைன்னா கசந்துரும். அதுக்காக அந்த உப்பு போட்டுடணும் அதுலேயே. இப்போ வந்து எலுமிச்சை சாறு பிழியும் போதே அவங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்க. இப்போ அதை இதில் ஆட் பண்ணிடும், ஆட் பண்ணிடலாம். இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த எலுமிச்சை சாறு, உப்பு கலந்த எலுமிச்சை சாறு இதில் ஊற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம மாவுலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சோண்டு அந்த சாறு கசப்பு வராத இருக்கிறதுக்காக போட்டால் போதும். இப்போ இது அவ்வளோதான் இல்லையாமா? இப்போ மாவு இதை கொட்டி அதோட கிளற வேண்டியதுதான். பாருங்க எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. கார காரப்புட்டு போட்டுருவா? இப்போ காரப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் தாளிக்க வேண்டியது தான் இல்லையா? ஆமாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள், அப்புறம் எலுமிச்சை பழ சாறு, உப்பு, அவ்வளோதான் போட்டு இந்த மாவை போட்டு கலரிட்டாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு மாதிரி புட்டு சாப்பிட்றத விட இது ஸ்வீட்டு காரம் ரெண்டும் சாப்பிட்றது கொஞ்சம். அதுவும் அவல் அது பண்ணது, ஏன்னா இது பார்க்க வந்து பார்த்தா உப்புமா மாதிரியே இருக்குது இல்லையம்மா? உப்மா பண்ண ஒரு டைப்பில் இருக்குது, பட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ பாருங்கள், இந்த அவல் காரப்புட்டு, அவல் ஸ்வீட் புட்டு ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இது நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ண நேர்களுக்கு சொல்லணும் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் ஃபஸ்ட்டு இல்லையா? ஸ்வீட் நெய், முந்திரி, அப்புறம் அந்த வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவல் புட்டு சாப்பிட்ற மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த காரப்புட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குமா காரப்புட்டு வந்து? அப்படியே அந்த உப்புமா சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, நல்ல புளிப்பு இருக்குது, அதே மாதிரி காரம் தேவையான அளவு, காரம் அதான் தேவையான அளவு. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப காரம் பசங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தாங்கனாக்கா காரம் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாயா, அந்த புளிப்போடு இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. வித்தியாசமான உணவு வகை, நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.